ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா ரீகாயில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ப்ரோ, நான் அடிக்கிறேன் ஆனால் எனிமி மேலே வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டே பட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் என்ன தான் கன் ஸ்கின் வச்சுருந்தாலும் கேரக்டர் ஸ்கில் வச்சுருந்தாலும் ரீகாயில் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேயருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வரது தான். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணால் ஈஸியாக அடிக்கலாம், அதை பற்றி கிளியரான ஒரு எக்ஸ்பிளைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்த்து முடிச்சோன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு ரேங்க்டு மேட்ச் போகிறீங்கன்னா கன் ஸ்கின் இருக்குதோ இல்லையோ ஓகேங்களா அந்த அட்டாச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுடணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்று பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகும். ரேங்க்டு மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டே எடுக்க மாட்டோம், கீழே இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபுல்லாக இருக்குது, அப்படி இதே எதுக்கு தான் எடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டு போயிடுவோம். இந்த அட்டாச்மெண்ட் எல்லாம் போட்டிங்கன்னா தான் ஒரு ஷூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்பிங் பொசிஷனு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கும். நீங்கள் ஏம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக புல்லட்டும் அடிக்கும், அதில் அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரீகாயிலும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசிலு மேகசினு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடுறோம். ஸ்ட்ரோக்கு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 3 போடலன்னா கூட ஒரு லெவல் 1 ஆச்சும் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க. என்ன ப்ரோ, நீங்கள் ரேங்க்டு மேட்ச் போனால் நான் எளிமையை பார்க்குறதா இல்லை இந்த அட்டாச்மெண்ட்லாம் பார்க்குறதா அப்படின்னு கேட்பீங்க. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிக்கப் அப்படின்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கானுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் இருக்குது பாருங்கள், ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லா அட்டாச்மெண்ட்டும் அதுவே எடுத்து போட்டுக்கோம். நீங்கள் எதனா ஒரு லூட்டில் போய் உக்காறீங்கன்னா கிரனட்டு ஏமோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பேக்கில் போட்டுக்கும். நீங்கள் தேவையில்லாதெல்லாம் தூக்கி வெளில போட்டுடலாம். ஓகேங்களா, செம ஈஸியாக இருக்கும் இந்த செட்டிங் வந்து. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே கிளியராக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றத வீடியோ. ஓகேங்களா, அது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவேன். இப்போ வந்து பாருங்கள் ப்ரோ, இந்த அட்டாச்மெண்ட்லாம் போட்டால் மட்டும் போதுமா, ரீகாலை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அட்டாச்மெண்ட் எதுக்கு போடுறோன்னா இது ஒரு ஸ்டெப். ஓகேங்களா, இந்த அட்டாச்மெண்ட் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அது இல்லாமல் நிறைய இருக்குது, ஸ்டெப் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே வரேன். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இன் அண்ட் அவுட்டு. ஃபஸ்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கோப் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டே இருப்போம். எனிமி மேலே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அடிக்கும். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அடிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த ரீகாயில்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கணக்குமே வரும், ஷார்ட் ரேஞ்சுக்கும் வரும், லாங் ரேஞ்சுக்கும் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் சொல்லிடுறேன். இந்த ட்ராகனு ஏகே எஸ்கேஎஸ் அதுதான் லாங் ரேஞ்ச் பவரான கன் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீகாயில் ப்ராப்ளம் வரும். சிங்கிள் புல்லட்டாக போல கண்ணுக்கு எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம்னா ஒரு ரெண்டு புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் இல்லாமல் அடிங்க, ரெண்டு புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு அடிங்க. ஓகேங்களா, அப்படி வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீகாயில் ப்ராப்ளம் வரவே வராது. இதுவே ஏகே எடுக்கிறீங்க அந்த மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அடிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டு அட்டாக் பண்ணுங்கள். ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதிரி புல்லட் கம்மி அடிக்கும்போது உங்களுக்கு ரீகாயில் ப்ராப்ளம் வரவே வராது. அப்படி இல்லைனா ஸ்கோப் இன் அண்ட் அவுட் பண்ணுங்கள். கரெக்டாக எனிமி மேலே இந்த ஏம் வச்சுட்டு ஸ்கோப் இன் அண்ட் அவுட் பண்ணி ஃபயர் பண்ணிங்கன்னாவே போதும், ரீகாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் எப்படி அடிக்கலாம் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ரீகால் தான் என்னன்றது வந்து சொல்லிடுறேன். ஷூட்டர்லாம் வந்து ஷோல்டரில் தான் வச்சு வந்து கிரிப்பிங்க்கு நிற்பாங்க. அப்படி அடிக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு புல்லட் அடிக்கும்போதே வந்து பேக் தள்ளிட்டோம் ஷோல்டரு. கண்டினியூவாக புல்லட் அடித்தாங்கன்னா ஷோல்டர் விட்டு வெளில வந்துடும். எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே போகும் அதனால வந்து கரெக்டாக அவங்க எய்ம் பண்ணி அடிக்கவே முடியாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரீகாயில். ஓகேங்களா, எக்ஸாம்பிளோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். இப்போ அட்டாக் பண்ணுற கிளிப்பாக பாருங்கள், கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைர் பண்ணுறேன். திரும்ப இந்த சைடு திரும்பி பார்த்தா ஒரு எனிமி ஓடுறோம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் எய்ம்லாம் வந்துச்சு, ஆனால் நம்ம அடித்த புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி மேலே அடிக்கவே இல்லை. எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஃபைர் பண்ணதுனால கன் வந்து பார்த்தீங்கன்னா ரீகாயில் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் கேப் போட்டு அடித்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன் கரெக்டாக எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏம் ரீசெட் பண்ணிட்டு அடித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் போச்சு, எனிமி வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டோட வந்து பார்த்தீங்கன்னா கலி ஆகிட்டான். MP5 UMP அந்த மாதிரிக்கானலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐத்தி பிடிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணணும். ஓகேங்களா, வெறுமா வந்து பார்த்தீங்கன்னா ஐத்தி பிடிக்கக்கூடாது, நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட்டு ஏறிடும். வந்து பார்த்தீங்கன்னா எனிமி சீக்கிரமாக கலி ஆகிடுவோம். கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் இருக்கானா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் போட்டுனே ட்ராக் பண்ணுங்கள். சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் வெறித்தனமாக ஏறிடும். MP40 UMP அந்த மாதிரி கன்னில் அடிக்கிறீங்கன்னா ஒரு செஸ்ட்லேருந்து வந்து ட்ராக் பண்ணுங்கள், ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஏறிடும். ஒரு 30 புல்லட் இருக்குன்னா ஒரு 10 புல்லட் ஃபஸ்ட் அடிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃபே போல பாதி லைஃப் தான் போயிருக்குன்னா கொஞ்ச நேரம் ஏம் ரீசெட் பண்ணிவிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அடிங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்காதிங்க, க்ளோவல் போட்டு கொஞ்சம் கவரில் இருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமானா எனிமி உங்களை அடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், நான் சொன்ன ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து ரீகாயில் கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, லவ் யூ, பை கைஸ், சீ நெக்ஸ்ட் வீடியோ. நான் புது வீடியோலேருந்து பார்க்குறேன். ஓகே, பாய்.